السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد صدق الله مولانا العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். பெறன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 20ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்திருப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், தராவீகின் ரமலானில் 2/3 பகுதியை நிறைவு செய்திருக்கிறோம். பிறை 21 கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் நாளை மகரிப் முதல் நுழையவிருக்கிறோம். இந்த இறுதி 10 கடைசி 10 ரமலான் பரக்கத் பொருந்தியது என்றால், அதில் குறிப்பாக இந்த கடைசி 10 இரவுகள் மிக அவசியமானவைகள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு ஆரம்பித்து விட்டால், அன்னஹு இதா தஹலல் அஷ்ரல் அவாகிர், கடைசி 10 தினங்கள் ஆரம்பித்து விட்டால், ஷத்தல் மிஸ்ஸர் வ அஹ்யா லைலஹு வ ஐக்கல அஹ்லா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழாடையை வரிந்து கட்டிக் கொள்வார்கள். கோதால இறங்கிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல அமல்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி விடுவார்கள். வ அஹ்யா லைலஹு, இரவு முழுக்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள். வ ஐக்கல அஹ்லஹு, தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுகளில் எழுப்பி விடுவார்கள். இந்த இரவுகளை ஹயாத்தாக்க சொல்வார்கள். இந்த இரவுகளில் அதிகமாக அமல் செய்யும்படி தூண்டுவார்கள் என அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். அப்படி இந்த 10 இரவுகளில் குறிப்பாக என்ன அமல்கள் மிக முக்கியமாக இருக்கிறது என்றால், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வானே, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம் என்று சொல்கிறானே, அந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த 10 இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் இந்த 10 இரவுகளில் ஒரு இரவு புனிதமிகு லைலத்துல் கத்ர் என்கிற புனித இரவாக இருக்கிறது. சாதாரணமான இரவல்ல அது. உமாதராக மா லைலத்துல் கத்ர் என்று கேள்வி எழுப்பிவிட்டு, லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்கிற அல்லாஹ், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா சொல்லுவான். 1000 மாதங்கள் என்றால் சுமார் 83 வருடங்கள் 4 மாதங்கள். 83 வருடம் 4 மாதங்கள் அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒரு இரவில் கிடைக்கிறது என்றால் அது சாதாரண இரவாக முடியுமா? எனவேதான் அந்த இரவை தேடும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். சரி, அந்த இரவை எப்படி அடைந்து கொள்வது, அதற்குண்டான வழி என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சுன்னத்தை நமக்கு காட்டினார்கள். இந்த 10 நாட்களில் அந்த சுன்னத் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் நிச்சயம் கத்ர் என்கிற புனித இரவை அடைந்தே தீருவார்கள். அதுதான் இத்திகாஃப். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலங்களில் இருந்து 1 வருடம் கூட தன்னுடைய கடைசி 10 தினங்கள் ஏத்திக்காக இருப்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிடவே இல்லை. ஒவ்வொரு வருடமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 தினங்களில் ஏத்திக்காக இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா
எந்த வருடத்தில் நபிகரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டானோ, அவர்கள் மரணித்தார்களோ, அந்த வருடம் வந்த கடைசி ரமலானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 தினங்கள் ஏத்திகாப் இருந்தார்கள். கடைசி இருபது தினங்கள் நபிகரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாப் இருந்தார்கள் என்கிற விஷயத்தை பார்ப்போம். ஏத்திகாப் சாதாரண அமல் அல்ல, ஏத்திகாப் சாதாரணமான அமல் அல்ல. அது உலகில் வாழுகிற காலத்திலேயே தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வியாபார ஸ்தலங்களை அனைத்தையும் மனமு வந்து ஒதுக்கி வைத்து விட்டு அல்லாஹ் மட்டுமே என்று சரணாகதி அடையக்கூடிய இடம் நேரம் ஏத்திகாப். ஏத்திகாப் என்றால் பள்ளியில் தான் ஆண்கள் இருக்கணும். இப்ப இந்த காலத்தை பொறுத்தவரை, இந்த லாக்டவுன்ல இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல இவ்வளவு நாளா தான் நமக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்போது நல்ல வாய்ப்பு கிடைச்சது. 10 நாள் பேசாம வீட்டுல ஏதாவது ஒரு ரூம்ல உட்கார்ந்து வேண்டியதுதான் ஏத்திகாப் என்று நினைத்தால் அது முடியாத காரியம். ஆண்களை பொறுத்தவரை ஏத்திகாப் என்பது பள்ளியில் தான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 187வது திருவசனத்தில் அல்லாஹ் சொல்வான், பள்ளிவாசல்களில் நீங்கள் ஏத்திகாப் இருக்கும் போது உங்களுடைய மனைவிமார்களோடு சேர வேண்டாம், பேச வேண்டாம், மனைவிமார்களோடு இச்சை தரும் விஷயங்களை பேசக்கூடாது, இவைகள் எல்லாம் தடுத்தது. இதில் அல்லாஹ் சொல்லும் போது அன்தும் ஆக்கி போன மசாஜித், நீங்கள் ஏத்திகாப் இருக்கும் போது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்வான். ஆண்களை பொறுத்தவரை பள்ளியில் தான் இந்த சின்னத்தான ஏத்திகாப் இருக்க முடியுமே தவிர வீடுகளில் ஏத்திகாப் இருக்க முடியாது. ஆனால் ஏத்திகாப்பில் அத்துணை அமல்களையும் வீட்டில் இருக்கும்போது செய்யலாம் தாராளமா. ஏத்திகாப்பில் இருக்கும்போது என்னென்ன துவாக்கள் ஓதுமோ, என்ன தஸ்பீஹாத்துகள் ஓதுமோ, எவ்வளவு நேரங்களை குர்ஆன் ஒதுக்குவதற்கென்று ஒதுக்குவோமோ அவைகள் அனைத்தையும் இந்த 10 தினங்களில் தாராளமாக வீட்டில் இருந்தே செய்யலாம். ஆனால் அதற்கு பெயர் ஏத்திகாப் என்கிற பெயர் கிடைக்காது. ஏத்திகாப் சாதாரண அமல் அல்ல, அது அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைகிற அமல். யா அல்லாஹ், நான் என்னுடைய மனைவி மக்களை பிரிந்து விட்டேன், என்னுடைய வியாபார ஸ்தலங்களை விட்டு விட்டேன், நீயே கதி என்று வந்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய காலில் விழுகிற நிலை ஏத்திகாப். அந்த 10 தினங்களில் உலகளாவிய எந்த விஷயங்களிலேயும் ஒரு முர்த்தக்கி ஏத்திகாப் இருக்கக்கூடியவர் ஈடுபட முடியாது. அவசிய தேவைக்கு மனைவியிடத்தில் பேசலாமே தவிர அவசியமற்ற பேச்சுக்கள் பேசக்கூடாது. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இந்த காலத்துல பள்ளிவாசல்ல ஏத்திகாப் இருப்பவர்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஓரங்கட்டி வச்சிடணும், 10 நாளைக்கு மொபைல தொடக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. இப்பவும் வாய்ப்பு இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் பள்ளிகள் இருக்கிறதோ பள்ளியை சார்ந்தவர்களில் இப்போதும் 5 நபர் 6 நபர் யாராவது தொழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிலராவது கண்டிப்பாக அந்தந்த பள்ளிகளில் இந்த சந்தர்ப்பத்திலேயும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கமும் நமக்கு தடை செய்யவில்லை, ஒரு சிலர் பள்ளியில் தங்குவது தடையில்லை. தாராளமாக ஒரு சிலரையாவது பள்ளிகளில் ஏத்திகாப் இருக்க செய்ய வேண்டும். அவர்கள் ஏத்திகாப் இருக்கணும். ஒரு சிலர் ஏத்திகாப் இருந்தால் மற்றவர்களுடைய கடமையும் நிறைவேறும். இது ஒரு சுன்னத்தே முஅக்கதா. ஒரு சிலர் செய்தால் மற்றவர்களுடைய கடமையும் நிறைவேறும். யாரும் செய்யாமல் போனால் எல்லோரும் பாவியாக வேண்டிய சூழல் உருவாகும். எனவே இப்பவும் முஅத்தின் பள்ளியில் இருக்கிறார், நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு 5 பேரோ 6 பேரோ தொழதான் செய்யறாங்க. பள்ளிகள்ல தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது எனும் பட்சத்தில் ஒரு சிலராவது தயவு செய்து கண்டிப்பாக பள்ளிகளில் ஏத்தி காத்திருக்கிறோம். ஆனால் மற்றவங்க எல்லாம் வரைஞ்சுக்கிட்டு போய் நிக்க கூடாது. வருஷம் ஒருத்தர் ஏத்தி காத்திருந்துட்டு இருக்கிறார், இப்ப இவரு புதுசா போய் இந்த வருஷம் நான் ஏத்தி காத்திருப்பேன், சண்டை பிடிக்க போக கூடாது, கடைசியில யாருமே இருக்கக்கூடாது என்கிற சூழல் உருவாகிடும். இவ்வளவு நாளா நீங்க இருக்கல, இப்பவும் பேசாம அல்லான்னு வீட்டுல உட்காந்து அமல் செய்யுங்க, அடுத்த வருஷம் நான் ஏத்திகாப் இருக்கிறேன்னு நீங்க வந்தா உண்மையிலேயே நீங்க அல்லாவுக்காக ஏத்திகாப்புக்கு வர்றீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் மேல மஹப்பத்தோட ஏத்திகாப்புக்கு வர்றீங்கன்னு அர்த்தம். இப்ப சும்மா இருக்கிறோம் வீட்டுல, அது இல்லாம 50 நாள் வீட்டுல இருந்தாச்சு, வீட்டுல இருந்து படாத வாடு பட்டாச்சு, எப்படா துறப்பான், வெளியில போக மாட்டோம் அப்படின்னு கணவன்மார்கள் துடிக்கிறாங்க. அதனால 10 நாளாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட மாட்டோமா அப்படின்னு நினைச்சு சில பேர் பள்ளியாசல் பக்கம் ஒதுங்குறது. நானும் வந்து பள்ளியாசல உட்காந்துக்கிறேன். அதுக்கு இது இடமல்ல. உண்மையிலேயே இஹ்லாசான முறையில் அந்த ஏத்திகாப் இருக்கணும். அதனால் வருடா வருடம் யாராவது ஒரு சிலர் தொடர்ந்து நம்முடைய மஹல்லாக்களில் ஏத்திகாப் இருக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் தயவு செய்து அவர்களுக்கு அனுமதி வழங்குங்கள். அவர்கள் இவ்வருடமும் ஏத்திகாப்பை பள்ளிகளில் நிறைவேற்றட்டும். அப்படி ஏத்திகாப் இருக்கும் போது உலகாத விஷயங்கள் அனைத்தையும் தூர தூக்கி வச்சிடணும். தன்னுடைய கடையை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது.
கடை என்னாச்சோ என்ன ஆகுமோ என்பதை பத்தி இப்ப அந்த யோசனையே இல்லையே. எந்த பிள்ளை என்னாச்சு, குடும்பத்துக்கு என்னாச்சு, அதுக்குண்டான தேவைகளை ஏற்பாடுகளை செய்து வச்சுட்டு பத்து நாளைக்கு அல்லாஹ்னு ஒதுங்கி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு அந்த கிளி மேல அவருக்கு ரொம்ப பாசம், அதனால ரொம்ப வசதியும் இருந்துச்சு. தங்க கூண்டு செஞ்சு தங்க கூண்டுக்குள்ள கிளியை வளர்த்தார். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் இவர் கிளி மேல ரொம்ப மஹப்பத்தா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு, எவ்வளவு பிரியமா இருந்தா தன்னுடைய கிளிக்காக தங்கத்துல கூண்டு செஞ்சிருப்பார் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் பாராட்டினாங்க அவரை, அந்த மனுஷனை. ஆனா உள்ள இருக்கிற கிளி மட்டும் இவனை தினந்தோறும் சபிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் பாட்டுல நிம்மதியா போய் பறந்துட்டு தெரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தனே, பாவிப்பையே என்ன கூண்டுல கொண்டு வந்து அடைச்சிட்டானே அப்படின்னு டெய்லி அதான திட்டும். ஒரு நாள் வெளிநாட்டுக்கு புறப்பட்டானா, புறப்படும் போது வீட்டுல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்டான், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் கேட்டார். அதே போல தன்னுடைய பாசத்துக்குரிய கிளிட்டையும் வந்து கேட்டானா, உன்னா வெளிநாட்டுக்கு போறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அந்த கிளி சொல்லிச்சான், என்னுடைய நண்பர்களை போற வழியில எங்கேயாவது பார்த்தா அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன் மட்டும் சொல்லு, வேற ஒண்ணு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிச்சு. இவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தான். திரும்பி வந்தவன் பொண்டாட்டி என்ன கேட்டாலும் அதை கொடுத்தான், பிள்ளைகள் என்ன கேட்டாங்களோ அதெல்லாம் பங்கு வச்சு கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு தன்னுடைய பாசத்துக்குரிய கிளிட்ட வந்தான். கிளிட்ட வந்து சொன்னான், ஐயோ நான் உன்னுடைய நண்பர்களை பார்த்தேன், நண்பர்களுக்கு நீ சலாம் சொன்னேங்கிற விஷயத்த சொன்ன, நான் சொன்ன உடனேயே அதுல ஒரு கிளி தொப்புடு கீழே விழுந்து செத்து போச்சுன்னு சொன்னான். இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே கூண்டுக்குள்ள உள்ள இருந்த கிளியும் செத்து விழுந்துச்சு. இவனுக்கு கவலையோ தாங்க முடியல. ஒன்னு இது சொன்ன சலாம அந்த கிளிட்ட சொல்லாம இருந்திருக்கணும், அது செத்து போச்சு. அது செத்துதுங்கிற விஷயத்த இந்த கிளிட்ட சொல்லாம இருந்திருக்கணும். இப்ப அநியாயத்துக்கு நம்மளுடைய பாசத்துக்குரிய கிளியும் செத்து போச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான். சரி, செத்த கிளியை எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் செத்த கிளியை கூண்டுக்குள்ளே வச்சிட்டு இருக்க முடியும் என்று அந்த தங்க கூண்டை திறந்து கிளியை எடுத்து வெளியில போட்டான். பறந்து போயிடுச்சு. செத்த கிளி பறந்துச்சேன்னு ஆச்சரியத்தோட பார்த்தான். அது போய் கிளையில உட்கார்ந்துட்டு இவனை பார்த்து பேச ஆரம்பிச்சு, நீ என்னுடைய சலாம சொன்ன உடனேயே என்னுடைய நண்பன்ல ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னியே, அவன் சாகல, அவன் எனக்கு ஐடியா கொடுத்தான். என்ன ஐடியா கொடுத்தான் தெரியுமா, நீ சாகரத்துக்கு முன்னாடியே சாகர மாதிரி நடிச்சா உனக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு, நீ செத்துரு செத்துற மாதிரி நடி உனக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு ஐடியா கொடுத்தான். நான் அதை புரிஞ்சுக்கிட்டு செத்த மாதிரி நடிச்ச, நான் செத்துட்டேன்னு நினைச்சி நீ தூக்கி வெளியில விட்ட, எனக்கு இப்பத்தாண்டா உண்மையான சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு கிளி பேசிச்சான். கதை உண்மையோ இல்லையோ, கரு உண்மையான கரு என்ன சொல்லுது, எப்போது ஒருவன் தான் மரணிப்பதற்கு முன்னால் தன்னை மரணமானதாக நினைத்துக் கொள்கிறானோ சுதந்திரமாகிறான். மௌத்தா போயிட்ட, நாளைக்கு மனைவிக்கு யார் சோறு கொடுப்பா, பிள்ளைக்கு யார் ஃபீஸ் கட்டுவா, குடும்பத்தை யார் கவனிச்சுப்பா, கடையை யார் பாப்பா, எல்லா சிந்தனையும் இருக்கு. அடுத்த நொடி மரணம் வந்தா நிலை என்ன என்ன ஆகும், யார் பாப்பா? அப்ப அடுத்த நொடி மரணம் வந்தால் அல்லாஹ் ஜலஷானுஹு வத்தாலா குடும்பத்தை பராமரிக்க அவன் ஏற்பாடு செய்வானா இல்லையா, அந்த நினைப்பு பத்து நாள்ல உருவாகணும். பத்து நாள் நான் வந்துட்டேன், என் மனைவி அல்லாஹ் பாப்பான், அதுக்காக சும்மா அல்லாஹ் பாப்பான்னு விட்டுட்டு வந்துடக்கூடாது. பத்து நாளைக்கு தேவைக்கு கொடுத்துட்டு அல்லாஹ் பாப்பான்னு வரணும். அந்த பத்து நாள்ல அல்லாஹ் உண்மையிலேயே கவனிப்பான், அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அப்ப சாவதற்கு முன்னால் சாவது, இறப்பதற்கு முன்னால் இறப்பது. சில பேர் சொல்லுவாங்க, நான் இல்லைன்னா கடல ஒண்ணுமே நடக்காது, நான் தான் எல்லாம். அவர் சொல்லிட்டு இருப்பார், 20 வயசு பையன் வந்திருப்பான் கூடவே, இவர் எப்பவும் அவனுக்கு ஒரு அளவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, நான் இருந்தாதான் கடை அப்படிப்பார். இவர் திடீர்னு நாலு நாள் ஐசியூல போய் படுத்துக்குவாரு, அந்த நாலு நாள் சூப்பரா கடையை நடத்திருப்பான் அவன், 20 வயசு பையன். அப்ப அவனால் முடியும், இவர் இல்லைன்னா அவர் செய்வான். ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, முந்திரி குட்டியா, நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், அவனுக்கு எதுவும் தெரியாது. இந்த பத்து நாள் அல்லாஹ் அல்லாஹ்னு போய் உட்கார்ந்துருங்க, இந்த பத்து நாள் உன் புள்ள எப்படி சம்பாதிக்கிறான்றது தெரியும், உன் மனைவி நீ இல்லாமல் எப்படி சமாளிக்கிறாள் என்பது புரியும், உன்னுடைய பிள்ளைகள் நீ இல்லாமல் எப்படி இருக்கிறார்கள் என்பது புரியும். சில பேர் சொல்லுவாங்க, என் புள்ள உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான், என் புள்ள என்ன விட்டுட்டு ஒரு நாள் இருக்க மாட்டா, தவிச்சு போயிடுவா. தவிச்சு போயிட்டா நாளைக்கே மௌத்து வந்த புள்ளையினுடைய நிலம் என்ன? அப்ப முன்னாடியே அதுக்கு பழக்கு, ஒரு பத்து நாள் நீ இல்லாமல் இரு, தனிமையில் இரு, அந்த பிள்ளை பழகட்டும். இப்படி எத்திக் ஆஃப் என்பது இறப்பதற்கு முன்னால் இறப்பது,
எப்படி இறந்து போனால் எல்லா வாழ்க்கையும் துண்டித்து போகுமோ மோத்தா போயிட்டோம் கபருக்குள்ள போய் போன் பண்ணி கேட்போமா ஏப்பா கடை திறந்துட்டியா 9 மணிக்கு அவன் வந்தானா என்ன ஆச்சு கேட்போமா முடிஞ்சு போச்சு மோத்தா போன பிறகு கடைய பத்திய சிந்தனையே இருக்காது மோத்தா போன பிறகு மனைவி மக்களுடைய சிந்தனை இருக்காது யா அல்லாஹ் யா நஃப்ஸி ஏ நிலைமை என்ன நான் என்ன செஞ்சேன் அல்லாஹ் என்ன என்ன செய்ய போறா இதுதான் எண்ணங்களாக இருக்குமே தவிர எல்லாத்தையும் எப்படி துறப்போமோ அதுபோல ஏத்திகா 10 தினங்கள் அனைத்தையும் துறந்து உலகத்தை துறந்து அல்லாஹ் 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 என்று இருப்பதுதான் ஏத்திகா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விட்டுட்டோம் இப்ப ஆசையா இருக்கு ஒரு 10 நாள் பள்ளியாசல போய் உட்கார மாட்டோமான் உண்மையில் ஹக்கான உண்மையான ஆசை இருந்தால் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் கடையை துறக்கலாம் என்கிற வாய்ப்பு இருக்கும் போது கடை இழுத்து மூடிட்டு அல்லது பிள்ளைகிட்ட கடையை ஒப்படைச்சிட்டு அல்லாண்டு போய் 10 நாள் ஏத்திகாப் இருப்பேன் என்று நியத்து வைங்க அது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் உண்டான மானசீகமான தொடர்பை ஏற்படுத்தி தரும் பெண்களுக்கு ஏத்திகாப் இருப்பது இலகுவான காரியம் பெண்கள் வீடுகள்ல எதை தொழுகை இடமாக அமைத்துக் கொள்கிறார்களோ அதுதான் ஏத்திகாப் இருப்பதற்குண்டான இடம் அந்த இடத்துல இருந்துகிட்டு வீட்டு வேலைகள் செய்யலாம் தப்பில்லை அதுக்காக ஏத்திகாப் இருக்கிற 10 நாள் நீங்க ஏதாவது கடை இல்லையே சும்மா தானே இருக்கிறீங்க சாப்பாடு ஆக்குங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது பாவம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி சொல்லக்கூடாது வீட்டுல உண்டான வேலைகள் செய்யலாம் சாப்பாடு ஆக்கலாம் சமையல் கட்டுக்கு போகலாம் எல்லா வேலைகளையும் செய்யலாம் காய்கறி இருக்கிற எல்லாமே செய்யலாம் செய்வதோட வேற நேரங்கள்ல கண்ட இடத்துல போய் நிக்காம ஒதுக்கப்பட்ட தொழுகைக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல தனிமையில உட்கார்ந்துடணும் அந்த நேரத்துல தேவையில்லாத பேச்சுக்கள் அவைகள்ல பேசக்கூடாது நான் ஏத்தி யாராவது பேசினாலும் நான் ஏத்தி காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்துடணும் எந்த அளவுக்கு பேசக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது தெரியுமா யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா மத்த காலங்கள்ல நலன் விசாரிப்பது சுன்னத் ஏத்தி காத்திருக்கிறவரு உடம்பு சரியில்லைன்னா போன் போட்டு நலன் விசாரிக்க கூட செய்யக்கூடாது ஆனா நலன் விசாரிச்சா இவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைச்சிடும் ஆண்களா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்ப உடனே ஐயோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா இவங்களுக்கு உடம்பே போன எடுத்துட கூடாது என்னம்மா உங்களுக்கு என்ன செய்து அவ்வளவுதான் அங்க ஆரம்பிச்சா திரும்ப யாரு உங்க மருமக பக்கத்துல இருக்காளா கொடுங்க புள்ள இருக்கா கொடுங்க பேத்தி இருக்கா கொடுங்க ஓடிக்கிட்டே இருக்கும் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அல்லாஹ்வை மறந்து அதனால ஏத்திகாப்ல உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் ஏத்திகாப் இருக்கிற நேரத்தில் யாராவது சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போன் போட்டு விசாரிக்கவும் கூடாது போனையே தொடக்கூடாது தூக்கி ஓரமா வச்சிடணும் 10 நாளைக்கு அல்லாஹ் உங்களை பத்தி உங்க உமா விசாரிக்கணுமா மருமகன்ட்ட போன் போட்டு விசாரிச்சுக்கிட்டோம் என் மகன் எப்படி இருக்கான்னு உமா நேரடியா மகளுக்கே போன் போட்டு விசாரிக்க வேணாம் சரிக்க கூடாது ஹராமுன்னு சொல்லல வேணான்னு சொல்றேன் என ஆரம்பிச்சா அது கதை ஆரம்பிச்சா மணிக்கணக்குல ஓடிக்கிட்டு இருக்கும் ஏத்திகாப்புக்கு உண்டான பிரயோஜனம் இல்லாம போயிடும் அப்ப அந்த நேரங்கள்ல அதே மாதிரி நோன்பு திறக்கிறதுக்காக வெளியில உட்காந்து நீங்க நோன்பு திறக்கிறீங்க இப்ப ஏத்திகாப்புன்னு உங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்குன்னா நோன்பு திறக்கிறதுக்குன்னு வீட்டை விட்டு வெளியில வர வேணாம் அந்த ரூமை விட்டு வெளியில வர வேணாம் நீங்க இருக்கிற இடத்திலேயே யார் ஏத்திகாப்பு இருக்கிறாங்களோ பெண்கள் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே நோன்பு திறந்து கொள்ளட்டும் அங்கேயே இருந்து நோன்பு திறக்கட்டும் இல்லையா மத்தவங்களையும் தான் ரூம்ல இருந்து நோன்பு திறக்க செய்யட்டும் தன்னுடைய கணவர் தன்னுடைய பிள்ளைங்க எல்லாம் அந்த ரூம்ல உட்கார்ந்து நோன்பு திறக்கட்டும் நோன்பு திறக்கிறதுக்குண்டு தான் இருக்கக்கூடிய ரூமை விட்டுட்டு வெளியில வர வேணாம் இந்த அளவுக்கு அந்த இடத்தை விட்டு வெளியில வர்றதை தவிர்த்துக்கங்க பாத்ரூம் போறதுக்கு வெளியே வரணும் குளிக்கிறதுக்கு வெளியே வரணும் வந்துக்கெல்லாம் தப்பில்ல சமையல் செய்ய வெளியே வரணும் வந்துக்கெல்லாம் தப்பில்ல வலா துபாஷிருஹுன்ன வாந்தும் ஆக்கிஃபுன ஃபில் மசாஜி எத்திகாப்ல இருக்கும்போது கணவனோடு கணவன் மனைவி என்கிற உரிமையில் பேசுகிற பேச்சுக்கள் பேசப்படக்கூடாது இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் கணவன்கிட்ட சொல்லலாம் எங்க சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க பேசலாம் அதுக்காக ஊமையா இருக்கணும் ரெண்டு பேரும் பேசவே கூடாது என்பதல்ல கணவன் மனைவியாக என்னென்ன விஷயங்கள் பேசிக் கொள்வார்களோ அந்த விஷயங்கள் தடை கணவன் மனைவிக்கு உண்டான என்ன நோன்பு வைத்துட்டா எப்படி தவிர்த்து இருப்போமோ கணவன் மனைவி அதுபோல ஏத்திகாப் இருந்தால் 10 நாட்களும் தனிமையில் இருக்கணும் இப்ப நோன்பு காலத்துல அப்படி அல்ல நோன்பு முறிய நோன்பை திறந்துட்டோம்னு சொன்னா நோன்பு திறந்ததுல இருந்து சகர் வைக்கிற வரைக்கும் எந்த தடையும் இல்லை கணவன் மனைவி சேரலாம் ஆனா ஏத்திகாப் இருந்தால் 10 நாட்களும் இரவு உட்பட 10 நாட்களும் கணவன் மனைவி சேரக்கூடாது அவர்களுக்குள் கணவன் மனைவிக்குண்டான பேச்சுக்கள் பேசப்படக்கூடாது என்பது முக்கியம் அதுபோல ஏத்திகாப்ல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மற்ற நேரங்கள்ல குர்ஆன் ஓதுறது தஸ்பீஹாத்துகள் இவைகள் போன்ற விஷயங்களில் அதிகமாக ஈடுபடணும் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது அவ்வளவுதான் வேற எந்த நிபந்தனையும் கிடையாது இப்படி நினைச்சுக்கிறாங்க சில பேர் அந்த 40 நாள் இதா இருப்பாங்களா அது மாதிரி வெள்ளச்சலையை கொடுத்துக்கணுமா அலங்காரம் பண்ணக்கூடாதா அப்படி நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும் அதல்ல இது
இப்ப நீங்க தாராளமா தங்களை அலங்காரம் பண்ணிக்கலாம். எப்போதும் சாதாரண வீட்டுல எப்படி அலங்காரமா இருப்பீங்களோ அப்படி இருந்துக்கலாம். நகைகள் போட்டுட்டு வீட்டுல இருக்கலாம், பவுடர் போட்டுக்கலாம், எந்த தடையும் கிடையாது. நீங்க இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம். ஆனா என்ன, வெளியில வந்து சுத்தி சாதாரணமா இருப்பீங்களா? அப்படி இல்லாம ஒரு ரூம் உங்களுக்கென்று ஒதுக்கி கொண்டு அந்த ரூம்லயே நீங்க இருக்கணும். அங்கிருந்து கொண்டு உங்களுடைய அமல்களை நீங்க செய்யணும் என்பதை தவிர வேற எந்த விதமான நிபந்தனைகளும் பெண்களுக்குண்டான ஏத்திக்காஃபுக்கு இல்ல. அதனால தாராளமாக பெண்கள் அதிகமாக ஏத்திக்காஃப் இருக்க வேண்டும், இருப்பது நல்லது. அனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுதினி இலைய ரஸஹு அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அடங்கப்பட்டிருக்கிற இடம் தான் அவருடைய வீடு. பள்ளிவாசல்ல இருந்து தலைய வெளியே விட்டா ஆயிஷா அம்மாவுடைய வீடு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைய வெளியில விடுவாங்க, நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன தேய்ச்சி விடுவேன் என்று அனை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. ஆனால் ஒரு பெண் மனைவி தன்னுடைய கணவனுக்கு என்ன தேய்ச்சி விட்டா பலாயில போய் முடிஞ்சிரும் என்கிற நினைப்பு இருந்தா என்ன தேய்ச்சி விடுறது தப்பு. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சாதாரணமா என்ன தேய்ச்சி விட்டா விட்டுறலாம், அதோட ஒதுங்கிடுவாங்க என்று இருந்தால் செய்யலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. அதனால உடனே ரசூலுல்லாஹ் பாருங்க என்ன தேய்ச்சி விட்டுருக்காங்கன்னு உடனே மாப்பிள்ள போய் நின்று விடே, நீ ஏத்திக்காஃப் என்ன வேணாலும் என்ன தேய்ச்சி விடு அப்படின்னு தலையை தூக்கி நீட்டிடக்கூடாது. முடிஞ்ச அளவு அவர்களும் ஒதுங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதோ தன்னுடைய மனைவி ஏத்திக்காஃப் தன்னாலதான் இருக்க முடியல, மனைவியாவது ஏத்திக்காஃப் இருக்கட்டும் என்று மனைவிக்கு ஏத்திக்காஃப் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது சிறப்பு. ஏத்திக்காஃப்ல இருந்தா கம்பல்சரி லைலத்துல் கத்ரை அடைந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஏத்திக்காப்ல இருக்கிறவங்க தூங்கினாலும் இபாதத் தான், எப்படி நோம்பாளி தூங்கினா இபாதத்துன்னு சொல்றோமோ அது மாதிரி ஏத்திக்காப்ல இருக்கக்கூடியவங்க தூங்கி கொண்டு இருந்தாலும் அதுவும் இபாதத் தான். அப்ப ஏத்திக்கா லைலத்துல் கத்ருங்கிறது அந்த ஒரு நாளின் மகரிபில் இருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரை, ஹத்தா யத்லு அல் ஃபஜ்ர்னு சொல்றா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. மகரிபில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உண்டான நேரம் தான் லைலத்துல் கத்ருக்குண்டான நேரம். 6 to 6 வச்சுங்களேன், 6 to 5 ஒரு 11 மணி நேரம், 10.5 மணி நேரம் தான் ஏத்திக்காப்புக்குண்டான அந்த லைலத்துல் கத்ருக்குண்டான நேரம். அந்த நேரத்துல தாராளமாக மூத்தக்கி ஏத்திக்காஃபில் இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக அடைஞ்சிடுறார். அல்லாஹு அக்பர். ஒரு ஏத்திக்கா ஒரு லைலத்துல் கத்ர் கிடைச்சா 83 வருஷம் 4 மாசம் 10 வருஷம் ஏத்திக்காஃப் இருந்துட்டா 830 வருஷம், கிட்டத்தட்ட 830 வருஷம் அல்லாஹுடைய பாதையில அமல் செஞ்ச இபாதத் செஞ்ச நன்மை கிடைக்குது. 100 வருஷம் முதல்ல, 83 வருஷம் முதல்ல வாழ்றோமான்னு பார்ப்போம். ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் கிடைச்சாலே பெரிய விஷயம். ஒரு 83 வருஷம் நமக்கு கிடைக்குமா? அப்படி இருக்கும்போது லைலத்துல் கத்ர் என்கிற அந்த புனிதமான இரவு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த மூத்தக்கிஃப் அவசியமானது. எனவே ஏத்திக்கா அல்லாவிடத்தில் சரணடைகிற ஒரு நிகழ்வு. இதை இன்ஷா அல்லாஹ் ஆண்கள் வரக்கூடிய வருடங்களில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்கிற உறுதி பூண்ட வேண்டும். பெண்களை பொறுத்தவரை இவ்வருடம் ஏத்திக்காஃப் இருப்பதற்கு தயாராக வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒன்றென்றால் அது லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான இரவு. லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொன்ன உடனேயே அது அந்த 27வது கிழமை வரும் அதுதானே, ரமலான் 27 புறையில வரும் அதுதானே அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். லைலத்துல் கத்ருங்கிறது 27வது கிழமைத்தான், 27வது கிழமை இரவு தான் அப்படின்ட்டு நாம முடிவு பண்ணி வச்சிருக்கிறவன் அந்த முடிவல்ல. லைலத்துல் கத்ர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி 10 தினங்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். நமக்கு ஆசைதான், யாராவது ஃப்ரீயா ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா போய் கால் கெடுக்க நின்று வாங்கிடுவோம். கிடைக்கிறது என்னவோ அது வாங்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் தான் ஆகும், ஆனா அதுக்காக காத்து கிடக்கிறது பல மணி நேரங்கள். ரேஷன் கடையில ஃப்ரீயா இந்த மாசத்துக்கு உண்டான அரிசியும் சர்க்கரையும் கொடுத்தான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக போய் நின்று ஒரு சில மணி நேரங்களை தொலைத்தோம். எவ்வளவு நேரத்துல வாங்கணும், அரிசியும் சர்க்கரையும் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு சில நிமிடங்கள்ல கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்காக வெயிட் பண்ணது என்ன, பல மணி நேரங்கள் வெயிட் பண்ணும். யாருக்கு லைலத்துல் கத்ர் அடையணும்ன்ற ஆசை இல்லாம இருக்கு சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு, எப்படியாவது எனக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிடணும், எப்படியாவது எனக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிடணும்ன்ற ஆசை இருக்கு. சரி, அந்த ஆசை இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 10 தினம் 10 நாள் கூட 24 மணி நேரமும் தேட வேண்டிய அவசியம் இல்லை.
மகரிபில இருந்து 6:30 மணிக்கு நோன்பு தொடங்குறமா 6:30 மணிக்கு மகரிப்பாங்க 6:30 ல இருந்து ஃபஜ்ர் 4:30 க்கு சொல்லிறாங்க 10 மணி நேரம் தான் ஆச்சு 12 மணி நேரம் கூட இல்ல 4:30 க்கு ஃபஜ்ருடைய பாங்க சொல்லிறாங்க கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மட்டும் செலவு பண்ணா 10 மணி நேரம் கூட முழுசா செலவு பண்ண முடியலையா விட்டுருங்க 10 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் உங்களால் அந்த லைலத்துல் கத்ர அடைய செலவு பண்ண முடியுமோ அதிகமான நேரத்தை செலவு பண்ணினால் நிச்சயமாக 10 இரவுகளும் நாம் கண் விழித்திருக்கிற போது லைலத்துல் கத்ரை கண்டிப்பாக அடைந்தவர்கள் கூட்டத்துல போய் சேர்ந்துறோம் அப்ப கம்பல்சரி நமக்கு லைலத்துல் கத்ர கிடைச்சிரும் என்றால் ஏன் அந்த 10 மணி நேரம் நாம யூஸ் பண்ண கூடாது ஏன் அந்த 10 மணி நேரத்துல நம்மால அமல் செய்ய கூடிய நிலையே இல்லாம போகுது ஏன் நாம் அமல் செய்ய கூடாது கண்டிப்பாக லைலத்துல் கத்ரை அடைவதற்குண்டான வாய்ப்பை பயன்படுத்தும் லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தினங்களில் தேடுங்கள் என்று சொன்னார்களே இது மறைக்கப்பட்டதுக்குண்டான காரணம் உங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க நான் உங்களுக்கு லைலத்துல் கத்ரை அறிவிப்பதற்காக நான் வந்தேன் خرجت لأخبركم بليلة القدر فتلاها فلان وفلان அந்தாலும் இந்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஃபர்ஃபிஅத் அப்போது லைலத்துல் கத்ர் என்னிடமிருந்து உயர்த்தப்பட்டு விட்டது மறந்துட்டேன் எனக்கு மறந்து போச்சு கரெக்ட்டா எந்த டைம் அல்லாஹ் சொல்லிட்டான் அத சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொல்றாங்க அஸா ஐயகுன கைரல் லக்கும் அல்லாஹ் இப்படி தூக்கிட்டானே எல்லாம் வருத்தப்படாதீங்க அல்லாஹ் இப்படி லைலத்துல் கத்ர் மறக்கடிச்சிட்டானே எல்லாம் நினைக்காதீங்க அது உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சிக்கிங்க இந்த 10 நாளாவது அமல் செய்யங்களே அதுலயே நம்ம ஒரு நாளை கண்டுபிடிச்சு ஒத்த நாள் தான் அமல் அப்படினு ஒரு முடிவோட இருக்கறமே 27 அன்னைக்கு மட்டும் தான் லைலத்துல் கத்ர் அப்படினு முடிவோட இருக்கறமே இல்ல இந்த 10 நாட்கள்ல அமல் செய்யணும் இந்த 10 நாட்களில் லைலத்துல் கத்ரை தேடணும் என்கிற உறுதியோட இருக்கு அப்படினா 27 நாள் லைலத்துல் கத்ர் என்று நாம வளமையா செஞ்சிட்டு இருக்கறமே அதுக்கு என்ன காரணம் அது யார் சொன்னது எதனால அந்த 27 என்கிற விஷயத்தை நாம கைப்பிடிச்சு வச்சிருக்கிறோம் சில ஹதீஸ்கள்ல 21 என்பது பத்தி வருது சிலது 23 25 வருது இதுல ஏதாவது ஒன்ன தர்ஜீஹ் செஞ்சு இதுதான் உயர்தரமான சொல் அப்படின்னு நம்பி அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் அமல் செஞ்சா போதுமா அப்படி அமல் செய்யறதா இருந்தா அது எந்த நாள் இந்த 10 நாட்கள்ல எந்த நாளை மிக முக்கியமாக கருதி அதுல நாம் அமல் செய்ய வேண்டும் லைலத்துல் கத்ருடைய சிறப்புகள் என்ன அது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா புனிதமான இந்த கடைசி 10 தினங்களையும் உள்ளடக்கி அதை பெறக்கூடிய பாக்கியத்தையும் அதில் லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான இரவை முழுமையாக அடைந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக இந்த நாட்களில் வரிந்து கட்டிக்கொண்டு அமல்களில் ஈடுபடும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக இந்த 20 நாட்களில் என்னென்ன அமல்கள் செய்தோமோ எப்படியெல்லாம் நோன்பு நோற்றோமோ அவையெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா கபூல் செய்து அங்கீகரித்து அருள் புரிவானாக அவனுக்காக இஹ்லாஸானதாக செய்ததாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா ஏற்றுக்கொள்வானாக அதைவிட அதிகம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அதுக்குண்டான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா இந்த கடைசி 10 தினங்களிலேயும் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக வஆஹிரு தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு